எல்லாத்துக்கும் வணக்கம். சுவாமி சங்கர்தாஸ் அவங்க அணி சார்பாக நாங்கள் இருக்கிற என் சவுண்ட் அவ்வளோதாங்க, இங்கே சேர் முன்னால் வர மாட்டேங்குது. ஸோ தலைவர் பதவிக்கு நான் இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னால் நடிகர் சங்கம் இதே போன தடவை தேர்தல் நடந்தப்போ நடப்பு அணிக்கு எதிராக பாண்டவர் அணி அப்படின்னு சொல்லி முதல் முதல்ல ஆரம்பிக்கும் போது ராகவேந்திரா மண்டபத்தில் என்னை கூப்பிட்டுருந்தாங்க, நான் போயிருந்தேன். அதுக்கு அடுத்த நாளே வந்து ராதியாணி அவங்க சார்பாக எதிர்ப்பணி அவங்க வந்து கூப்பிட்டுறாங்க, அதுக்கும் போயிருந்தேன். அப்போ விமர்சனம் வந்தது, என்ன இதுக்கு வந்திருக்காரு அதுக்கு வந்திருக்காரு அப்படின்ட்டு. அப்போ ஆக்சுவலாக ராதியாணிக்கிட்ட எப்படியாவது சமாதானமாக பேசி விரிசல் வராமல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போனது. ஆனால் அது முடியல, விரிசல் வந்துடுச்சு. இப்போ பார்த்தா பாண்டவர் அணிலையும் விரிசல் வந்துடுச்சு. ஸோ இந்த விரிசல் பெருசாக வெடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான், என்னென்னா கட்டடம் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறது தான் மெயின் எண்ணமாக இருக்குது. அதனால் வந்து இதில் வந்து இந்த அணியில் வந்து தலைவர் பதவிக்கு நீங்கள் வரணும்னு சொன்னப்போ சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். விதைச்சது நாங்கள், உழைச்சது நாங்கள், எல்லாமே நாங்கள். திடீர்னு பாக்யராஜ் தலைவராக வந்துட்டு அறுவடைக்கு வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சில பேர்த்துக்கு தோணலாம். அப்படி இல்லை, இது வந்து என்னென்னா ஒரு திடீர்னு இது வந்தது தான். இதில் வந்து தலைவர் பதவிக்கு வந்து அப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறதல்ல. என்னென்னா அறுவடைக்கு வந்து இன்னும் டைம் இருக்குது, ஏன்னா கட்டணம் இன்னும் முழுசாக முடியல, அறுவடைக்கு டைம் இருக்குது. ஸோ அது வரைக்கும் இந்த காக்கா குருவி காட்டு விலங்கு இதுகிட்ட இருந்தெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்புக்காக வந்து அதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு இதுக்கு நான் வந்திருக்கேன்னு சொல்லலாம். இன்னும் நல்ல தெளிவாக சொல்லணும்னா, நம்ம மோடி சார் அவர்கள் போன எலெக்ஷனில் சொன்னார்ல, சௌகிதாராக நான் வந்து இந்த நாட்டுக்கு இருக்கேன்னு, அந்த மாதிரி தான் இது எடுத்துக்கணும். ஸோ அதனால் இதில் முன்னாலேருந்து இருந்தவங்கெல்லாம் உழைச்சவங்கெல்லாம் எங்களுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இப்படி இது பண்ணியிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போவும் வந்து இது ஆரம்பித்து வச்சவங்க பிள்ளையார் சொல்லி போட்டு இது ஸ்டார்ட் பண்ணவங்க யாரையும் வந்து எதையும் நாங்கள் வந்து குறை சொல்லலை. அவங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும். இப்போ இந்த அணி வந்து இது வந்து நாளைக்கு வந்து வெற்றி பெற்று கட்டடத்தை வந்து நல்லபடியாக அமைச்சிட்டா கூட இவங்க அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு முதல் மரியாதையாக முதல் மாலை போட்டு பண்ண வேண்டியது வந்து அந்த பாண்டவர் அன்னைக்கு அந்த மரியாதையை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க, ஆரம்பத்துலேருந்து உழைச்சிருக்காங்க. ஸோ நல்ல விஷயங்கள் உழைப்பு அதை மட்டும் எடுத்துக்கணும்போது மீதி விஷயங்கள் வந்து எது எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இது. அதே மாதிரி இதை வந்து நம்மளுடைய புரிசல் எம்ஜிஆர் சிவாஜி அவங்களுக்கு அப்புறம் வந்து நமக்கு உச்ச நட்சத்திரங்களான கமல் அவர்களும் ரஜினி அவர்களும் அவங்கெல்லாம் வந்து இந்த பூமி பூஜைப்போ அவங்களும் வந்து எல்லாம் போட்டு நடத்துனது. ஸோ அதனால் மரியாதை நிமித்தமாக அவங்ககிட்ட கூட நான் கலந்துக்கிட்டேன். ஏன்னா திடீர்னு தலைவர்னு சொல்லி வரும்போது அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது மரியாதைக்குரிய கமல் அவர்கள் வந்து, சார் எனக்கு இவங்க அவங்கங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது நல்லபடியாக நடக்கணும், கட்டளை வரணும். ஸோ எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது. கொஞ்சம் முன்ன பின்ன ஏதாவது அப்படி இப்படி இருந்திருக்கலாம், தவறுகள் நடந்திருக்கலாம். ஆனால் அதுக்காக எனக்கு வந்து இவங்க அவங்கங்கிறது இல்லை, கட்டடம் முழுசாக வரணும், அதுக்கு உண்டானது என்னவோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னார். ரொம்ப சந்தோஷம் என்ன. அதே மாதிரி ரஜினி அவர்களும் ஃபோன் பண்ணி பாம்பேயில் இருந்தார். அவரும் வந்து, இல்லை சார் நீங்கள் போய் நீங்கள் பொருட்படுத்திக்கிறீங்கன்னா நல்லா வரும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரும் அவருடைய வாழ்த்துக்கள்லாம் தெரிவித்தார். அதனால் இது தலைமை பொறுப்பு நான் வந்தேன், நான் வந்திருந்தால் கூட இதில் வந்து இந்த கட்டடம் நல்லபடியாக கட்டுறதுங்கிறது வந்து கண்டிப்பாக இந்த அணி வந்து இதுவும் வந்து யார் யாரெல்லாம் முதலேருந்து விதைச்சாங்களோ உழைச்சாங்களோ அவங்கெல்லாம் இங்கே இருந்துருக்காங்க. ஸோ அதிலிருந்து மனக்கசப்பு அதிருப்தி அதில் தான் இந்த இன்னொரு அணியே வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால் எல்லாத்துக்கும் இவங்களுக்கும் வந்து அந்த முழு உரிமை இருக்குது. ஸோ அதனால் இவங்க ஜெயிச்சு வந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த விஷயத்தில் என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நான் உத்தரவாக தர்றேன். இப்போது என்னை வந்து இங்கே தலைவரானிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கணேஷ் அவர்கள் வந்து என்னை வந்து கூப்பிட்டாரு. கணேஷ் அவங்க அப்பா வந்து, அவர் வந்து எனக்கு ஆரம்பத்தில் எம்ஜிஆர் படத்துலாம் வந்து நடிக்கும் போதுலேருந்து எனக்கு அவர் நல்லா தெரியும். அவரும் ரொம்ப நாடகத்தில் வந்து ரொம்ப அனுபவம் உள்ளவர்.
ஸோ அந்த அபிமானம் காரணமாக தான் அவர் வந்து கணேஷ் அவர்கள் வந்து அப்பாவுக்காக வந்து உள்ளே வந்திருக்காரு. ஸோ இப்போ இவர் வந்து செயலாளர் பதவிக்கு வந்து போட்டிட்டாரு. செயலாளர் பதவிக்கு அவர் போட்டிடுறதுனால அவர் என்ன எதுன்னு காரணங்கள் சொன்னோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். எனக்கும் நடிகர் சங்கத்துக்கும் கிட்டத்தட்ட 32 ஆண்டு காலமாக எங்களுடைய தொடர்பு இருந்து கொண்டிருக்கிறது. மறைந்த நாடக கலைஞர் ஐசரி வேல் அவருடைய மகன் நான், ஐசரி கணேஷ். என்னுடைய தந்தை 1986 நடிகர் சங்க தேர்தலில் போட்டிட்டார். அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் எனக்கு அந்த நடிகர் சங்கத்தோடு ஒரு தொடர்பு இருக்குது. அதனால்தான் இந்த அணிக்கு சுவாமி சங்கர்தாஸ் அணி அப்படின்னு நாங்கள்லாம் சேர்ந்து வச்சுருக்கிறோம். ஏன்னா அவர் தான் இந்த சங்கத்தையே உருவாக்கியவர். அதனால் அவர் தான் இந்த அணிக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறாரு. அதனால் இந்த அணி நிச்சயம் வெற்றி பெறும். இது வந்து வெற்றி அணி. 30 வருஷமாக இதோட ஈடுபாடு இருந்து நான் வந்து அந்த பழைய கட்டடத்தையும் பார்த்துருக்கேன். அதில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸும் பண்ணிட்டுருக்கேன். நீண்ட நாட்களாக இதை வந்து நிறைய நல்லா பண்ணணும், பெருசாக பண்ணணுன்ற ஒரு ஆவல் என் மனசில் இருந்தது. அந்த நேரத்தில் தான் படைய உறுப்பினர்கள்லாம் வந்து 30 ஆண்டு காலமாக ஒரு திரை வச்சுட்டு இருக்காங்க, இப்போ இதை மாற்றணும்னு சொல்லி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க, என்கிட்ட வந்து உதவி கேட்டாங்க. நான் நிச்சயமாக செய்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 3.5 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் எப்படி இங்கே வந்திருக்காங்களோ, அது பிரசாந்த், உதயா, சங்கீதா, பரத், ஸ்ரீகாந்த், ஷாம், விமல், எல்லாம் அயூப், எல்லாம் மாஸ்டர் பிரபாகர் எல்லாம் வந்திருக்காங்க. பாண்டவரணிலிருந்து சங்கீதா வந்திருக்காங்க, பப்பியம்மா வந்திருக்காங்க, உதயா வந்திருக்காப்புல, நித்தின் சத்யா வந்திருக்கிறாப்புல, இந்த மாதிரி அங்கேருந்து வந்து எல்லாரும் வந்து அந்த செயல்பாடுகள்லாம் எங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் பின்னாடி இருந்து நிறைய செஞ்சிட்டு இருக்கீங்க, ஏன் நீங்கள் முன்னாடி வந்து செய்யக்கூடாது அப்படின்னு என்னை கேட்டுக்கிட்டாங்க. அதனால் நான் முன்னாடி வந்திருக்கிறேன். நான் ஒன்றே ஒன்று தான் இங்கே சொல்லிக்கணும். முதல் செங்கலை எடுத்து பூமி பூஜை பண்ணும்போது நான் தான் வச்சேன் இந்த கட்டடத்துக்கு. அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் அந்த கட்டடம் உருவாகிறதுக்காக நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். அது வந்து எல்லா உறுப்பினர்களுக்கும் தெரியும், எல்லா ஆஃபீஸ் பேரர்ஸ்க்கும் தெரியும் நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறேன்னு. நான் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய ஒரே ஒரு விஷயம், 6 மாதத்தில் பழைய அவங்க முடிச்சிடுறேன், இப்போ பில்டிங்கை முடிச்சிடுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக ரொம்ப மெத்தனமாக போயிட்டுருக்கு பில்டிங்கு. அதுக்கு காரணம் நிறைய இருக்குது. அந்த காரணம் லேட் ஆனதுக்காக தான் நான் வந்து நிச்சயமாக 6 மாதத்தில் இந்த பில்டிங்கை முடிப்பேன். அதுக்காக தான் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்கிறோம். எங்களுடைய முதல் குறிக்கோள் இந்த பில்டிங்கை முடிக்கிறது தான். இது என்னுடைய மறைந்த தந்தை ஐசரிவேலன் மீது சத்தியம். வேற எங்களுக்கு எந்த இதுவுமே அஜெண்டா கிடையாது. பில்டிங்கை முதல்ல, ஏன்னா அந்த பில்டிங் முடிஞ்சதுன்னா நாடக கலைஞர்கள்லாம் அதிலிருந்து எப்படி பெனிஃபிட் ஆவாங்க, இப்போ வாங்கியிருக்கிற பென்ஷன்லாம் எவ்வளோ அதிகமாகும் அப்படின்றதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அந்த எஸ்பிஎஸ் சினிமாவிலேருந்து அந்த டாக்குமெண்ட்டை வாங்கினதுலேருந்து, சிஎம்டிஏலேருந்து அப்ரூவல் வாங்கினதுலேருந்து, பூமி பூஜா போட்டதுலேருந்து, அந்த கிரிக்கெட் மேட்ச் நடத்துறதுக்கு இடம் வாங்கி தந்ததுலேருந்து எல்லாத்துக்கும் நான் உடன் இருந்திருக்கிறேன். நானும் அந்த அணியை சேர்ந்தவன் தான். இன்றைக்கி வேலை வந்து எங்கே எனக்கு பில்டிங் நின்றுடுமோன்னு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா 1.5 வருஷமாக சரியாக வேலைகள் நடக்கலை. ஏன்னா யாராலையும் வந்து அதை பார்க்க முடியல. அதனால் நான் பின்னாடி இருந்து செஞ்சதுனால முன்னாடி வந்து அந்த பில்டிங்கை முடிச்சிடுவேன். 6 மாதம் இல்லை, 7 மாதம் 8 மாதத்துக்குள்ளே நிச்சயமாக அந்த பில்டிங் முடிஞ்சே தீரும். இன்றைக்கி கிட்டத்தட்ட 5 கோடி ரூபா அந்த பில்டிங்கு கடன் இருக்குது. 6-7 மாதத்தில் பில்டிங் முடிஞ்சிடும். பில்டிங் முடிகிறதுக்கு 15-16 கோடி தேவைப்படுது. கிட்டத்தட்ட 22 கோடி தேவைப்படுது அந்த பில்டிங்கை முடிக்கிறதுக்கு. அதுக்கு நான் என்கிட்ட நிறைய பிளான் இருக்குது. அந்த பிளானை நிச்சயமாக அதை முடிச்சிட முடியும். அவங்களுக்கு என்ன பிளான் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட போன வருஷம் ஜனவரியில் வந்து மலேசியாவில் ஃபங்க்ஷன் பண்ணோம். அதோடு இன்ன வரைக்கும் எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் இல்லை, பணமும் இல்லை. பில்டிங் நின்று வந்துக்கிட்டு இருக்குது. எல்லாரும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நாங்கள் வந்த ஒரே குறிக்கோள் அந்த கட்டடத்தை கட்டி நாடக கலைஞர்களுக்கும்
நம்ம சங்க உறுப்பினர்களுக்கும் அதிலிருந்து பயன்பெற வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால தான் நான் வந்திருக்கிறேன். வேறு எந்த இதுவும் எனக்கு அஜெண்டாவும் கிடையாது. ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள். பொருளாளராக அதான் அவரை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நான் வந்து அவரை கேட்டேன், பொருளாளருக்கு, தம்பி நீங்கள் வாங்க, பொருளாளர் பதவி வந்து கொஞ்சம் கஷ்டமான பதவி, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டர் வச்சு நல்ல விதமாக எல்லாத்தையும் கரெக்டாக கணக்கு பார்த்துட்டு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் 1 ஹவர் வந்து வேலை செஞ்சால் போதும், மற்றபடி வேணானார். அதுக்கு அவர் ஒரே சொன்னார், சார் நான்லாம் பொறுப்புக்கு வந்தேன்னா 24 மணி நேரம் தூங்காமல் வேலை செய்வேன், அதுதான் என்னுடைய பழக்கம். அதனால் தைரியமாக தாராளமாக நான் வந்து பொருளாளர் பதவி ஏற்றுக்கிட்டு சிறப்பாக செயல்படுத்துகிறேன். நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், நிறைய வெஞ்சர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு கணக்கு எல்லாமே தெரியும். அதனால் தியாகராஜனுடைய மகன் பிரசாந்த் அவர்கள் பொருளாளர் பதவிக்கு போட்டியிட்டுக்கிறார். அப்புறம் இன்னொன்று, அவங்க சொல்லும்போது என்னென்ன, இதில் வந்து அரசியல் அதெல்லாம் வந்து இதில் கொண்டு வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க. அப்புறம் சில பேர் வந்து அரசியலில் நிறைய அமைச்சர்கள்லாம் கூட இதில் சேர்ந்து வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, ஏன்னா அரசியல் இருந்தால் நானே முதல்ல உள்ளே வர முடியாது. அரசியலில் வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்போ அவங்க நடப்பு அரசியல் அவங்க ஆட்சியில் இருக்கிறவங்க தான் வந்து இதை சப்போர்ட் பண்ணி பேக்ரவுண்டு அது இதெல்லாம் சொல்லிட்டு, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி இருந்தான்னு சொன்னோம்னா, நம்ம லதா அம்மா அவர்கள் வந்து அவங்க சைடில் தானே இருக்காங்க, அவங்க எப்படி அந்த சைடில் இருப்பாங்க? ஸோ அரசியலுங்கிறது ஒன்று இருந்ததுன்னு சொன்னோம்னா, அவங்க வந்து அந்த சைடுக்கு போகிறத இங்கே இருக்கிற அமைச்சர்களோ அவங்களோ எதுவும் வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க நாங்கள் முதலே வார்த்தை கொடுத்துட்டேன், என்னை முதலே கேட்டாங்க அப்படிங்கும் போது பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். அதனால் அரசியல் அப்படிங்கிறது கிடையாது. அப்புறம் இன்னொன்று வந்து, பணத்தை வைத்து இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்குது. பணமெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து இப்போ சிலர் சொல்லுவாங்க, இங்கிருந்து அங்கே நாடக கலைஞரை பார்க்க போன இடத்துல காசு கொடுத்தாங்க அப்படின்னு. நாடக கலைஞரில் போகும்போது அவன் எப்பவுமே கஷ்டத்தில் இருக்கிறான், அதனால் அவன் கண்டிப்பாக காசு கேட்பான். நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், நீ பாட்டு ஓட்டு கேட்க வரலன்னா சரி இப்போதைக்கு இதை பிடி, அப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எதாவது செய்யறேம்மா, இது நான் போனாலும் அதை இதை செய்வேன், இன்னொருத்தர் போனாலும் அதை இதை செய்வேன். அதனால் இது காசு கீசுங்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய மேட்டர் இல்லை. ஒன்று எனக்கு தெரிஞ்சு, இவர் வந்து ஆரம்பத்திலேருந்து பக்கபலமாக இருந்து அந்த இது கட்டடம் வந்து நமக்கு எல்லாம், நான் ரோட்டில் போகும்போது வரும்போதெல்லாம் அந்த கட்டடம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியுமோடைய, அதுக்கு பேக்ராப்பில் பணம் எப்பப்பெல்லாம் தொய்வு விழுதோ அந்த தொய்வு விழுப்பு போதெல்லாம் இவர் பணம் கொடுத்துட்ருக்காரு அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா கலை நிகழ்ச்சியில் நடத்துனது, அதில் வந்து முதல்ல ஒரு 9 கிரிக்கெட் இதில் வந்து ஒரு 9 கோடி வந்தது, அதில் வந்து செலவெல்லாம் போக அதில் இருக்கிறது மீதி போட்டாங்க. அதுக்கப்புறம் பற்றாக்குறை வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா மறுபடியும் இந்த இங்கே வரைக்கும் போனாங்க, மலேசியாவில் போய் அது வந்ததுக்கப்புறம் வந்து அதில் ஒரு 10 கோடி ரூபா வந்தது அப்படின்னா அதில் செலவெல்லாம் போக மீதி இருக்கிறதும் போட்டாங்க. அதுக்கப்புறம் காசு இல்லாங்கும் போது இவர் அவங்க அப்பா பேரில் அட்வான்ஸ் மணி மண்டபத்துக்கு போகுதுன்னாரு, அது போக தனியாக 1 கோடி ரூபா டொனேஷன் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கடைசியாக அவர் நிற்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும்போது கூட இவர் தனிப்பட்ட முறையில் 2 கோடி ரூபா டொனேஷன் கொடுத்துருக்காரு, கடனாக கொடுத்துருக்காரு, அதாவது வட்டி இல்லாத கடன். இது போக ஏசிஎஸ் கிட்ட கடன் வந்து வட்டி இல்லாமல் வந்து அவர்கிட்ட 3 கோடி இப்படியெல்லாம் வாங்கி. ஸோ ஆரம்பத்திலிருந்து இவங்க வந்து இது பக்கபலமாக பின்னாலேருந்து இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா அது அப்படியே அடுத்தது என்ன, 15-20 கோடி தேவைப்படுது அப்படிங்கும்போது, இப்போ அவங்க 6 மாதத்தில் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் க்வெஸ்சன் மார்க் வருது. 6 மாதத்தில் எப்படி செய்ய முடியும்? இது வரைக்குமே வந்து ஒவ்வொன்றும் வந்து தொய்வு வரும்போதெல்லாம் இவர் பின்னாலேருந்து அங்கே வாங்கி இங்கே வாங்கி பண்ணிகிட்ருக்காருங்க போது, இப்போ அடுத்தது வந்து இன்னும் என்ன நிகழ்ச்சி நடத்துறது, எப்போ நடத்துறது, எப்போ நடத்தி வந்து இந்த 15 கோடியோ 20 கோடியோ மீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தேகம் வருது இல்லையா? ஸோ அப்படி வரும்போது தான் அவங்க எப்படி அதை பண்ண போகிறாங்க 6 மாதத்துலன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் வந்து இதுக்கு முன்னால் வந்து இவ்வளோ நாளில் வந்து எல்லாமே செலவு பண்ணிருந்தார். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து அந்த பூமி பூஜை வைக்கிறதுக்கும் போதே நான் வந்து இந்த கட்டடம் எந்த காரணம் கொண்டு நிற்காது, இது கண்டினியூ ஆகி வளரணும், அது எங்கிட்ட அவங்க கேட்ட மாதிரியே இன்றைக்கி அதுலேருந்து வந்தவங்க அந்த யங்ஸ்டர் கேட்டதுனால கண்டிப்பாக இந்த கட்டடத்தை வந்து கடைசி வரைக்கும் எந்த விதத்துலேயும் தொய்வு இல்லாமல் நான் நிறுத்தி இது பண்ணிடுவேன், நடத்தி இது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து அவர் வந்து இது எப்படி சார் இனிமேல் இப்போ ரஜினி கமலை வச்சு அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணாங்க, இங்கே கலை நிகழ்ச்சி பண்ணாங்க, இப்போ இன்னொரு 15-20 கோடி ரூபா தேவைப்பட்டது, அது இருந்தால் தான் முடியுது அப்படிங்கும்போது இப்போ என்ன பண்ண போகிறாங்க? 6 மாதத்துக்குள்ளே எப்படி பிளான் என்ன?
வேறு எதாவது இருக்கா பிளானு? ஏதாவது இருந்தால் தானே வந்து என்னன்னு சொல்ல முடியும். இப்போ இவர்கிட்டயே அதே மாதிரி நான் கேட்டேன், என்னங்க அப்படின்னு சொன்னோம்னா, எங்கள் நான் வந்து என்னுடைய இன்ஸ்டியூஷன் இருக்குது, நான் வெளியே இருந்து பணம் இது வரைக்கும் புரட்டி கொடுத்தோமா, நான் புரட்டி கொடுக்க முடியும், நானும் சினிமா எடுத்து அது மூலமாக இப்போ ஏற்கனவே சினிமாவில் எடுத்துகிட்டு அது மூலமாக நான் ஏதோ ஒரு விதத்தில் வந்து இந்த 15 கோடி ரூபாயை நான் வந்து மீட் பண்ணி இந்த கட்டணம் முடிக்கிறதுக்கு நான் கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் இவர் கொடுக்குறாங்க. நானும் 6 மாதத்தில் அதை முடிச்சு கொடுத்துருவேன். வேற யாருக்கிட்டையும் போய் கேட்காம பாண்டவர்கள் வந்து ஜெயிப்பதற்கு பக்கபலமா இருந்தது வந்து கிருஷ்ணர். கிருஷ்ணரும் குந்தி தேவியும் இல்லைன்னா நம்ம பாண்டவர்கள் ஜெயிக்கிறதே கஷ்டம். என்னை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணரா இருந்து இவர் வந்து அந்த நேற்று ஏதோ ஒரு வார்த்தை வந்தது எறும்பு பாம்புன்னு, என்னை பொறுத்த வரைக்கும் எறும்பு இருந்து ஃபுல்லா ஹெல்ப் பண்ணது இவர் தான், சின்ன சின்ன சிறுக சிறுக சிறுக. ஸோ அதனால நானும் தாய் அவங்களை என்னுடைய குழந்தைங்கன்னு சொல்லியிருக்கேன், இன்னைக்குமே அவங்க என்னுடைய குழந்தைங்க தான். ஸோ அதனால் எங்கள் மனசில் எந்த விதமான ஒரு காழ்ப்புணர்ச்சியும் இல்லை. அது ஏனோ ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, அதை வந்து அவங்க பெருசுப்படுத்திட்டாங்களே தவிர நாங்கள் துரோகிகள்ங்கிறதெல்லாம் வந்து சொல்லவே முடியாத ஒரு விஷயம். அது ரொம்ப ஒரு நியாயமான ஒரு டீம் இது. நான் என்ன சொன்னேன் இவங்ககிட்ட, குற்றச்சாட்டுகள் அவங்க சொன்னாங்கன்னா தயவுசெய்து அதை எடுத்துகிட்டு பேசாதீங்க. நமக்கு வேண்டியது வந்து எப்படியாவது கட்டணம் முடியணுங்கிறது தான். அதனால் கமல் அவர்களும் சரி, ரஜினி அவர்களும் சரி, சார் ஏதோ ஒரு விதத்தில் இந்த கட்டணம் நல்லபடியாக முடியணும், அதை பாருங்கள் சார். துணைத்தலைவர் செயற்குழு உறுப்பினர் சொல்லணுங்களா? ஆமாம், இப்போ தலைவருக்கு சார், துணை பொதுச் செயலாளருக்கு நான், பொருளாளருக்கு பிரசாந்த், துணை தலைவருக்கு குட்டிப்பட்டி அம்மா, இன்னொரு துணைத் தலைவர் உதயா, 5 பேர் ஆஃபீஸ் பேரன்ஸு, அப்புறம் இசி மெம்பர்ஸு, டைரக்டர் கேஎஸ் ரவிக்குமார், டைரக்டர் பாண்டியராஜன், மேடம் பூர்ணிமா ஜெயராம் மேடம், சங்கீதா, ரமேஷ் கண்ணா, சின்னி ஜெயந்த், ரஞ்சினி, நிதின் சத்யா, ஷாம் இருக்கார், ஷாம், ஸ்ரீகாந்த், பரத், விமல், காயத்ரி ரகாம், ஆர்த்தி கணேஷ், அயூப் கான், இவங்கெல்லாம் நிறைய பேர் பாண்டவர் அணியிலேருந்து இங்கே வந்திருக்கிறவங்க. அது இல்லாமல் நாடகத்துறையிலேருந்து சிவகாமி அம்மா, மஸ்தான், மருது பாண்டி, கங்காதரன், மாஸ்டர் பிரபாகரன், இவங்கெல்லாம் வந்து நாடகத்துறையை சேர்ந்தவங்க இங்கே வந்திருக்காங்க. ஒரு கே ராஜன் சீனியர் மோஸ்ட் நடிகர், அவர் இசி மெம்பரில் இருக்கார். அது இல்லாமல் திரு அருண் பாண்டியன் சார்லாம் எங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருந்துட்டுருக்காங்க. இன்னும் நிறைய பேர் சப்போர்ட்டுக்கு இருக்காங்க, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சொல்லுவோம் யாரெல்லாம் எங்களை இந்த அணியை சப்போர்ட் பண்ண போகிறாங்கன்னு. ஏன்னா இன்றைக்கே எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டா இங்கே நாங்கள் நிற்கிறதுக்கே இங்கே இடம் இல்லாமல் இருக்குது, அதனால் எல்லாரையும் வர வச்சுட்டா அது நல்லா இருக்காது. ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் எந்த அணி வெற்றி பெறும் அப்படின்ட்டு. ஸோ எங்களுடைய குறிக்கோளும் பில்டிங்கை முடிக்கணும், இனாகரேஷன் பண்ணணும், அதுதான் முதல் குறிக்கோள். நான் என் தந்தை மீது ஆணையிட்டு சொல்லிட்டேன், அது அதுக்காக தான் நானும் இப்போ பாடுபட்டு இருக்கிறேன், நிச்சயமாக இன்னமும் அதுக்காக பாடுபடுவேன். சொல்லுங்க. விஷால், கார்த்தி ஆகியோர் வந்து இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடாதுன்னு உங்கள் தரப்பில் இருந்து வேண்டுகோள் விடுக்கப்பட்டதாக. நான் அதுக்கு தான் சொன்னேன், அரசியலெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஏன்னா இவர் வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அப்படின்னா அவங்கெல்லாம் அந்த மாதிரி வந்து அந்த அம்மாலாம் வந்து லதா மாதிரிலாம் அவங்க எப்படி அந்த சைடில் இருக்க முடியும்? அதனால் அதெல்லாம் இதை சொல்கிறதுக்கு எது வேணால் சொல்ல, நான் தான் சொல்லிட்டேன், அதெல்லாம் விட்டுருவோம். நம்ம ஜெயிச்சு வந்து ஏதாவது பண்ணும்போது கூட முதல் மரியாதை நாசர் முதற்கொண்டு, விசால் முதற்கொண்டு, கார்த்திக் முதற்கொண்டு, அவங்க என்ன நல்லது செஞ்சாங்களோ அதை எடுத்துகிட்டு அதை பண்ணுங்கள். அந்த மரியாதையை நம்ம கொடுக்கறதுக்கு வந்து உத்தரவாதம் வச்சுக்கோங்க, வேறு எதுவும் வந்து இது பண்ணாதீங்க, இக்னோர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெகட்டிவே கிடையாது சார், எல்லாம் பாசிட்டிவ் ஃபீலிங் தான் இருக்குது. இந்த பாண்டவர் அணிக்கு வந்து சாதாரண நடிகர்கள் 500 ரூபா 600 ரூபா சம்பளம் வாங்குறவங்களாம் சப்போர்ட் பண்ணாங்க, அவங்களெல்லாம் நீக்கிட்டாங்க. இப்போ அவங்கெல்லாம் நீக்கப்பட்டவர்களாக இருக்காங்க. நீங்கள் ஜெயிச்சு வந்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது பண்ணுவீங்களா? அவங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க? கண்டிப்பாக சார், அஜெண்டாலேயே கிட்டத்தட்ட ஒரு 300 பேரை நீக்கியிருக்காங்க, அதில் 51 பேர் மட்டும் நாமக்கல்லில் மட்டுமே நீக்கியிருக்காங்க, திருப்பி 300 பேரையும் சேர்த்துருக்குறாங்க. அது எப்படி நீக்கினாங்க, எப்படி சேர்த்தாங்க, என்னன்றதை இனிமேல் தான் அதை பார்க்கணும். நிச்சயமாக நீக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக சேர்க்கப்படும். எங்களுக்கு அதுதான் நான் சொல்லிட்டேனே சார், யார் யார் ஆதரவு கொடுக்க போகிறாங்கன்னு எங்களுக்கே தெரியும். நான் வந்துங்க அந்த பாண்டவர் அணியிலேயே வந்து இவரெல்லாம் இருந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்து அதில் அதிருப்தி ஆகி தான் அந்த பாண்டவர் அணி தான் மறுபடியும் இன்னொரு அணியாக வேற ஒரு அணியாக ஃபார்ம் ஆகி வந்திருக்கு. அப்படி தான் என்கிட்ட வந்தாங்களே ஒழிய, நானும் அதனால தான் சரின்ட்டேன். மறுபடியும் நீங்கள் பழசு கலரி இவங்களா அப்படின்னா அவங்க அப்படியெல்லாம் பின்னாலிருந்தெல்லாம் வேலையெல்லாம் பண்ணல. நாங்கள் வந்துட்டோம் அப்படிங்கும்போது அவங்க வேணால் நினைக்கலாம், ஆனால் பரவாயில்ல இவங்க வந்துட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு எதிரி நண்பர்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நமக்கு வந்து அவங்க ஆகலை ஆனால் இவங்க இப்போ புதுசாக வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படலாம், அவ்வளோதான ஒழிய. மற்றபடி யாரையும் சாதாரண நடிகர்கள் வந்து இன்றைக்கி நடிகர் சங்கம் மூலயமா நடிக்க போனால் 25 ரூபாயோ 30 ரூபாயோ டோக்கன் வாங்குறாங்க,
இப்போ பெரிய நடிகர்கள்லாம் அந்த மாதிரி நடிக்க போகிறாங்களா, அவங்கெல்லாம் நடிகர் சங்கத்துடைய வளர்ச்சிக்காக அந்த மாதிரி டோக்கன் காசு கொடுக்குறாங்களா 25 ரூபா 30 ரூபா, இல்லை நீங்கள் வந்த பிறகு அதை வாங்குவீங்களா அவங்கக்கிட்ட? அதாவது இந்த சார் எங்களை முதல்ல கேட்டாரு என்ன ஸ்கீம் வச்சிருக்கீங்க அப்படின்னு. ஒரு ஸ்கீம் இதுல மிஸ் ஆன ஸ்கீம் நான் ஃபீல் பண்றது, நான் கூட எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருந்தது. என்னன்னா, இவர் ஆனால் பத்திரிகாரனா வந்து நோட் பண்ணிருப்பேன் இல்லையா, இவர் வந்து இதை ஆரம்பிச்ச உடனே ஒரு படம் எடுக்கிறோம் நடிகர் சங்கத்துக்கு, அது மிகப்பெரிய உதவியா இருக்கும், அந்த படத்து மூலமா என்ன பணம் வருதோ அந்த பணத்தை வந்து அப்படியே வந்து நடிகர் சங்கத்துக்கு கொடுத்துறோம்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் விசாலும் நடிக்கிறதா இருந்தது. பூஜை போட்டாங்க, 2 நாள் ஷூட்டிங் நடந்தது, அதுக்கப்புறம் அது அப்படியே ஸ்டாப் ஆகிப்போச்சு. என்னடா இது எப்படி இருந்தாலும் இது ஒரு 8-10 ரூபாயாவது, இல்லை இல்லை 3.5 கோடி 4 கோடி உங்களுக்கு லாஸ். பட் நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னோம்னா, இப்போ காசே இல்லாமல் வந்து 2020 மலையாளத்துக்கு நடித்து கொடுத்தாங்களே, அது எவ்வளோ பெரிய உதவியாக இருந்தது. அந்த மாதிரி இது வந்து ஒரு 8-10 கோடி வந்து அது பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும்னு அது அப்படியே நடுவில் நின்று போச்சு. ஸோ இதெல்லாம் அவருக்கு மனக்குறையாக இருக்குது, அவர் வெளியே சொல்லிக்கல, இப்போ இது அவருக்கு லாஸ் தான். ஆனால் இதை வந்து வெளியே சொல்லிடலாம். ஆனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு. ஸோ இப்போ மீண்டும் அவர் வந்து இந்த சினிமாவை எடுத்து கூட மறுபடியும் நான் வந்து அது மூலமாக கூட நான் வந்து பொருளிக்கிட்டு முடியும் கண்டிப்பாக. அவங்க ரெண்டு பேரை வச்சு தென்னிந்திய நடிகர் சங்க பேரை தமிழ் நடிகர் சங்கம் மாத்தணும் ஒரு கோரிக்கையாக இருந்தது சார். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சார். இல்லை இல்லை இதெல்லாம் அப்புறம் பேசலாம் சார். இன்னைக்கு முதல் நாமினேஷன் பண்ணியிருக்கோம், நிறைய கேள்வி பதிலாக போயிட வேண்டாம் அப்படிங்கிறதுனால அடிக்கடி பார்க்கணும், அடிக்கடி உங்களை பேசணும். இவர் சொல்ல வந்ததுல வந்து இந்த பெண்கள் பாதுகாப்புக்கு அது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அது சொன்னாரு. முதியோர் இல்லைன்னு சொல்லிட்டு இடத்துல முதியோர் இல்லைன்னு கட்டுறது, நடிகர்கள் எல்லாத்துக்கும் வந்து எல்லாத்துக்கும் இப்போ இந்த மாதிரி எல்லாருக்கும் ஃபேன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் ஆக்கப்பூர்வமாக வந்து இந்த ஆறு குளம் அது இதெல்லாம் தூர் வாரதில் கவர்மெண்ட் மட்டுமே எதிர்பார்க்காம இவங்களையெல்லாம் வச்சு தூர்வாரி கிராமப்புறங்களுக்கு ஏதாவது வளர்ச்சியாக நம்ம பண்ணணும் இப்படி. அதாவது 3300 மெம்பர்கள் இருக்கிறாங்க நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக, அந்த 3300 மெம்பர்களுக்கு உதவி செய்வது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த கமிட்டி இந்த அணி நாட்டு மக்களுக்கும் ஏதாவது செய்யணும், அதையும் நாங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்கள் எல்லா ரசிகர்களையும் வச்சு ஒரு 10 குளம் தூர்வாடுறது எடுத்துக்கிட்டு பண்ணுறது, விசாக கமிட்டி அமைக்கிறது, அப்புறமா ஒரு ஆர்டிஸ்ட் எல்லா ஒரு நடிகர் சங்கம் வந்து எவ்ரி இயர் வந்து ஒரு விழா நடத்தி எல்லா அவார்டு ஃபங்க்ஷன், எப்படி வந்து பாம்பேயில் டெல்லியிலலாம் ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்களோ அந்த மாதிரி இப்போ கட்டடத்தில் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஹால் வந்து வந்துட்டு இருக்குது, 2 கல்யாண மண்டபம் வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி பிரமாதமாக அந்த உடைய கட்டடம் சிஎம்டிஏ அப்ரூவல் வாங்கினதுலேருந்து நான் அதுக்காக பாடுபட்டு இருக்கேன். அதனால ஒரே ஒரு நிமிஷம் நாங்கள் அவரை பற்றி பேச விரும்பல. விட்டுருங்க, இது ஒன்று சொல்லிடுங்க, அந்த 3 இடத்துல நீங்கள் முதியோர் இல்லம் கட்ட போறீங்க, ஏன்னா பென்ஷனுங்கிறது மட்டும் முக்கியம் இல்லைங்க, அவங்களுக்கு தங்க இடம் பென்ஷன் கண்டிப்பாக ஏற்றி கொடுக்க முடியுங்க. பில்டிங் கட்டிட்டா பில்டிங் வந்துட்டாலே இருக்கிற பென்ஷன் அதிகமாயிடும், அது யாருமே நாங்கள் வந்தோ அவங்க வந்தோ யார் வந்தோ தர வேண்டியது. அந்த 5 கிலோ அரிசி ஒரு நாங்கள் ஒரு பென்ஷன் கொடுக்குறோம், அதோட எங்கள் அணி வந்து அவங்களுக்கு ரேஷனும் கொடுக்க போகிறதா முடிவு பண்ணியிருக்கிறோம். இப்போ அரிசி பருப்பு எவ்ரி மந்த் அவங்களுக்கு கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்கோம். எந்த ஒரு நாடக கலைஞரும் பசியோடு இருக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்தினால. இன்னொரு பெரிய விஷயங்க சார், நாடக கலைஞர்களுடைய சினிமா கலைஞர்களுடைய கஷ்டப்படுற கலைஞர்களுடைய 360 குழந்தைகளுக்கு மேல பெரிய பசங்களுக்கு அவருடைய காலேஜில இலவசமா கல்வி கொடுக்கிறாரு. அவர் மட்டுமல்ல ஏசிஎஸ் ஏசிஎஸ் கொடுக்கிறாரு, ஜேபிஆர் கொடுக்கிறாரு, இதெல்லாம் அவங்க நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் இன்னும் அதிகமா பண்ணிடலாம் வந்துட்டாங்க, ஏன்னா இதெல்லாம் நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். பொறுப்புக்கு வந்தா இன்னும் எவ்வளவு பண்ணுவேன்னு நீங்களே தெரியும். நன்றி, வணக்கம். இது எல்லாமே தேர்தல் வாக்குறுதியா கரெக்டா, எல்லாமே என்னென்ன வாக்குறுதிகள் அப்படிங்கறதெல்லாம் வந்து தெளிவா எழுதி தேர்தல் அறிக்கையில நாங்க கொடுக்கறோம். புதிய ஏற்பனர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுமா? நிச்சயமாக நிச்சயமாக. புது இயக்குநர்கள் படம் தான் சேர்ந்து இந்த மாதிரி சாமிகளை பார்த்து வரம் வாங்கி தந்தாங்க. இனிமே டைரக்டா சாமிகளே இருக்க போகுது அணியில, அதனால இனிமே ஐஸ்வரிய அணிக்கு ஓட்டு போட்டா வாழ்க்கை கேசரியா இனிக்கும் அவ்வளவு.